Hi everyone, good evening. Hi Thiru, kekkarda? கேக்குது என்னோட வீடியோ கிளியரா இருக்கு. இட்ஸ் கிளியர். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். வெல்கம் டு அவர் கெஸ்ட் டுடே, லக்ஷ்மி வெங்கடேஸ்வரன். ஷி இஸ் எ வெரி சிம்பிள் அண்ட் அவுட் ஸ்போக்கன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராமுக்கும் அவங்களோடதுக்கு வந்து அவங்க மாமனார்ல இருந்து எல்லாரும் வந்து நான் பாத்திருக்கேன். அவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அண்ட் ஷீஸ் ஆல்சோ வெல் குவாலிஃபைட் இன் மியூசிக். அவங்க நல்ல கர்நாடிக் ட்ரெயின்ட் அவங்க. பிளஸ் அவங்க அஸ்ட்ராலஜி சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. ஒரு ஆச்சரியமா இருக்கு, ஒரு சிங்கர் வந்து அஸ்ட்ராலஜிலயும் சைக்காலஜிலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இவங்க ஹஸ்பண்டும் வந்து சைக்காலஜி படிச்சிருக்காரு. அண்ட் அவர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன்னா. ஐ திங்க் லக்ஷ்மி வில் ஓபன் அப் அபவுட் ஆல் திஸ். And her daughter is very small and very sweet child. அவளை நான் ரொம்ப குட்டியா பார்த்தது. அவளும் இப்ப பாட ஆரம்பிச்சிட்டா. அவள் பாடுறது நான் கேட்டிருக்கேன், ரொம்ப அழகா பாடுவா அவளும். அண்ட் அவங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட் ஆல்மோஸ்ட். இவங்க இளையராஜா சார், எஸ்பிபி சார், அண்ட் ஜானகி மேம், சித்ரா மேம், பி சுஷிலா மேம், அவங்களோட எல்லாம் அவங்க ஒரே ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்கள போய் பார்த்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் அவங்க அவுட் சைட் சென்னை கூட நிறைய ஆர்கெஸ்ட்ராஸ்ல போய் பாடியிருக்காங்க. ஷீஸ் அ பிளேபேக் சிங்கர் ஆல்சோ. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் லக்ஷ்மியை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னா. லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அபவுட் ஹர். அண்ட் அவங்க ஸ்டேஜ்ல ஒரு எனக்கு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஷீஸ் அ வெரி சின்சியர் சிங்கர். அவங்க ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா அவங்க மாஸ்டருக்கு கால் பண்ணி நோட்ஸ் கேட்டே அவங்க வந்து பாடி நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் லக்ஷ்மி அண்ட் ஃபார் டுடேஸ் இன்டர்வியூ. And to all the contestants, I'm still waiting to know who are all the top 8 today. So let's hope today's event goes off well. All the best to everyone. See you. Thanks, Thiru. Thanks. Thank you, Ramya, ma'am, for joining. Thank you. Hi, Ramya. Thanks for coming. Hi, ma'am. Hi. Hello. Vanakkam. Isai 24. இசை 24x7 நிகழ்ச்சியில வந்ததுக்கு சௌபாகியமாக நினைக்கிறேன். நல்ல சீனியர் மோஸ்ட் சிங்கர்ஸ்லாம் அதுல இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப அற்புதமான இந்த ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியில என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பானுரேகா அக்காக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பெருசா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. அந்த அளவுக்கு எதுவும் சாதிக்கல. ஏதோ நம்ம சக்திக்கு முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கோம். இறைவன் அருளால நன்றி. இட்ஸ் அ பிளஷர். Thank you so much for those who all joined. First I want to ask you about ungaloda musical journey. About that I want to ask you. And ungaloda ninga thaniya or orchestra idiya orchestra vechirukinga illaya adha pathina details and things ungaloda share. ஆக்சுவலி ரொம்ப பிகினிங்னாக்கா எனக்கு அது ஞாபகத்துல இல்லைன்னா, 3 வயசுலயே ஸ்டேஜ் ஏத்திட்டாங்க. அது எனக்கு என் ப்ரோக்ரஸ் கார்டில் பார்த்துதான் தெரியும். 3 வயசுலயே அது ஸ்கூல்ல ஸ்டேஜ் ஏறினதுனால அந்த பயம்ங்கிறது இளம் கன்று பயமறி அது சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதுலயே அந்த 3 இயர்ஸ்ல இருந்தே பாடிட்டு இருக்கிற அந்த ஸ்டேஜ், ஸ்கூல் ஆர்கெஸ்ட்ரா, ஸ்கூல்ல அந்த குயர் குரூப்ல பாடுறது, சின்ன சின்ன தமிழ் டிவோஷனல் பாடுறது, அதுலயே காம்படிஷன்ஸ் வின் பண்றது, அவுட்டர் ஸ்கூல் காம்படிஷன் போறது, அப்படி ஆரம்பிச்சு ஒரு 13 இயர்ஸ் 14 இயர்ஸ்ல இருந்து ஸ்டேஜ் சிங்கிங்க்கு ரெடி ஆயாச்சு. ஸோ அம்மாவும் வந்து கிளாசிக்கல் சிங்கர். அம்மா வந்து ஒரு ஒரு 7 to 8 இயர்ஸ் கிளாசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அம்மாவும் அம்மா அந்த ஹெரிடிட்டி
அதனால அந்த ஹெரிடிட்டி வர்றதுனால நமக்கும் அதுல தன்னால ஒரு இன்ட்ரெஸ்ட். சோ இப்படி வந்துட்டு இருந்த டைம் தான் ஆர்கெஸ்ட்ரால அப்படியே உள்ள வந்து நிறைய ஆர்கெஸ்ட்ராஸ் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ராஸ்ல எல்லாம் பாடி அப்படியே வந்துட்டே இருக்கும்போது அப்படியே த்ரூ சேனல் போயாச்சு. சேனல் போறப்போ அங்க இருக்கிற லிங்க் வச்சு அப்படியே கொஞ்சம் ரெக்கார்டிங் சின்ன சின்ன ரெக்கார்டிங்ஸ் போனது. அப்படி வந்துட்டு இருந்த போது அந்த 2014 அதிரடின்னு ஒரு மூவி, அதுலதான் ரெண்டு சாங் மன்சூர் அலிகான் சார்ந்து ஒரு ஃபோக் ஒன்னு ஒரு டுவேட் ஒன்னு, ஒரு டுவேட் அவருடைய அந்த மாதிரி பாடி அப்படியே ஆல்பம்ஸ் ஜிங்கிள்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். சோ அப்படியே இப்படி வந்துட்டு இருக்கிறப்பதான் 2009 when I got married, இதயம் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேண்ட் ரன் பண்றோம், ரன் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இடங்கள்ல, இன் சென்னை, இன் அவுட் ஆஃப் தமிழ்நாடு நிறைய பிளேசஸ் நாங்க, நிறைய தமிழ்ச்சங்கங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நாங்க வந்து கச்சேரி இன்னைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது எங்களுடைய சௌபாகியமா நாங்க கருதுறோம். ஓகே மேம், நீங்க இந்த ஆர்கெஸ்ட்ரா இதுல ஏதாவது ஒரு மெமரபிள் மறக்க முடியாத ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா? நிறைய இருக்கு. இப்போ ஒரு சம் இயர்ஸ் பேக் டெல்லி தமிழ்ச்சங்கம்கெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்தோம். எப்பவுமே அதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, பீப்புள் ஒரு 8:30-9:00 வரைக்குமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. பட் எங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அந்த தமிழ் அந்த பாடல்கள்லாம் ரசிகர்கள் வந்து அப் டு 9:30 வரைக்குமே இருந்தாங்கன்னா, நிறைய ஷோஸ் சொல்லலாம், ஒன்னு ரெண்டு அப்படி ஒரு கணக்கே கிடையாது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இட் வில் டேக் சோ மச் ஆஃப் டைம். இதுல ஒண்ணு இதுதான், ஏன்னா தமிழ்ங்கிறது நம்ம வந்து இங்க தமிழ் வந்து நம்ம தமிழ்னு சொல்றோம், பட் எவ்வளவு கோடிக்கணக்கான தமிழ் ரசிகர்கள் உலகமெங்கும் இருக்காங்க, இன்னமும் உலகமெங்கும் லட்சக்கணக்கான பாடல்கள் வந்து கேட்டுட்டு பாடுறவங்களை ஊக்குவிச்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவுட் ஆஃப் த தமிழ்நாடு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓகே மேம், தென் நீங்க ட்ராக்ஸ் எல்லாம் கூட நிறைய பாடி இருக்கீங்க, பட் இப்போ பிளேபேக் பாடும் போது இட்ஸ் ஓகே, ட்ராக் பாடும் போது அவங்க ஏன்னா அவ்வளவு டைம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வெரி லிட்டில் டைம், நீங்க அதுக்குள்ள அதை பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நிறைய ட்ராக்ஸ் உங்களுக்கு பாடும் போது நிறைய பிளேபேக் பாடுறது ட்ராக்ஸ்ல நிறைய உங்களுக்கு கத்துக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். சோ அந்த மெமரிஸ் பத்தி ஆக்சுவலி ட்ராக் எப்பவுமே ஒரு பர்டிகுலர் சிங்கர் வந்து ஒரு வெர்ஷன்ல தான் போய் ஆகணும். ஒன்னு ஃபோக், ஃபோக்னா அந்த ஃபோக் டிவிஷன்ல, இல்லைன்னா மெலடினா அந்த மெலடி டிவிஷன்ல, அந்த மாதிரிதான் அவங்க வந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். சம் இப்ப ஜானகி அம்மா மாதிரி ஒரு பெரிய பெரிய பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து எல்லா வெர்ஷனுமே பாடுவாங்க. சோ அந்த மாதிரி தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ராக் சிங்கிங் அண்ட் ஆர்கெஸ்ட்ரா சிங்கிங். அப்புறம் வந்து நம்ம இப்படி லைவ்ல பாடுறது ஒன்னொன்றுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ வந்து நம்மள ட்ராக் கூப்பிடுறாங்க அப்படின்னு வரும்போது நம்ம வந்து மென்டலியும் கொஞ்சம் ரெடி ஆகணும், ஹெல்த் வைஸும் ரெடி ஆகணும். அண்ட் இப்ப இருக்கிற இந்த ஒரு ஃபாஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதை அவங்க சொல்றது என்னங்கறத நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறோமோ புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ட்ராக் பாடி வைக்கணும். ஈவன் தோ வி ஆர் செலக்டட் ஃபார் அந்த ட்ராக்கை நம்ம தான் ஃபைனலா பாட போறோம்னாலும் சரி, இல்ல வேற யாரோ வந்து ஒரு சிங்கர் பாடுறதுக்காக நம்ம பாடி வைக்கிறோம்னாலும் சரி, நம்ம ஒண்ணு இப்ப வேற சிங்கர் வந்து பாடுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அவங்களோட டைமை சேவ் பண்றதுக்காக நம்ம ஹெல்ப் பண்றோம். சோ நம்ம உச்சரிப்புல இருந்து நம்மளுடைய அந்த வாய்ஸோடைய அந்த சஸ்டைனிட்டி ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து அந்த ட்ராக்ல ரொம்ப முக்கியம். சோ அதுல நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம்னால கூட ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும் வெளியில. சோ அப்போ அடுத்து வந்து பாட போறவங்களுக்கு இல்ல, நம்மளே அதை ஃபைனலா செலக்ட் பண்ணி ஒரு ட்ராக் பாடிட்டோம், இந்த சிங்கர் ரொம்ப நல்லா பாடிருக்காங்க, எதுக்கு இந்த சிங்கருக்கு பதிலா வேற ஒரு சிங்கர் போடுறது, இவங்களே பாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சம் டைம் வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு வேற ஏதாவது சில ட்ராக்ஸ் போய் பாடிட்டோம், இல்ல வேற ஏதாவது ஆர்கெஸ்ட்ராஸ் போய் பாடி தரும்போது டியூன் மறந்து போயிடும். அப்ப நம்ம பர்ஃபெக்டா பாடி வச்சாதான் திருப்பி நம்மளால அதை ரீகலெக்ட் பண்ணி பாட முடியும். சோ அது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை நம்ம அனுபவிக்கும் போது அதை நம்ம கத்துக்கிறது தான் முக்கியம். இது வந்து ஸ்ரீமதி ஜானகி அம்மா எனக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க எனக்கு நிறைய இது ஷேர் பண்ணிருக்காங்க எப்படி ஒரு பாட்டு கத்துக்கிட்டு பாடுறதுங்கிறது. அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 பாட்டு வரைக்குமே பாடியிருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. 80 வயலினுக்கு நடுவுல பாடியிருக்கேன்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற இந்த டெக்னாலஜியில, இவ்வளவு ஹையஸ்ட் டெக்னாலஜியில பாடுறதுக்கே நம்ம ஒரு பாட்டு கத்துக்கிட்டு பாடுறதுங்கிறது அவ்வளவு சவாலான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அவங்க வந்து 80 வயலினுக்கு நடுவுல எல்லாம் பாடியிருக்கேன்னு சொல்றது நினைக்கிறப்போ பாஷி எவ்வளவு கிரேட்டஸ்ட் சிங்கர்னு நினைக்கிறப்போ ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது.
ஓகே மேம். அண்ட் நீங்க நிறைய ஜூனியர்ஸ் எல்லாம் கூட ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, அண்ட் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல இருக்க ஜூனியர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. சோ இப்ப புதுசா பாட வரவங்களுக்கு யூ வாண்ட் டு ஷேர் சம் திங்ஸ் யூ வாண்ட் டு ஷேர் வித் தம்? ரொம்ப கான்ஃபிடன்ஸ் முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து புதுசா குட்டீஸ் எல்லாம் இப்ப ரொம்ப நல்லாவே பாடிட்டு இருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்காங்க. ஒன் செகண்ட், வெல்கம் டு ராமமூர்த்தி சார், என்னுடைய குரு, ஆஸ்தான குரு. அவரை நான் சிரம் தாழ்ந்து வணக்கம் சொல்லி அவரை வரவேற்றுக்கிறேன். ஏன்னா எங்க இருந்தாலும் அந்த நான் அதான் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வளர்ந்து வந்திருக்கோம்னாக்கா அதுல யார் அடிப்படையா முக்கியம் அப்படிங்கறத பாக்கணும். இப்போ என் குருவை பார்த்த உடனே நான் ஒரு குரு வணக்கம் சொல்லிட்டேன். அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிகினர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப மேல வளர்ச்சி அடைஞ்சாலும் நம்மள யார் நம்மள லைஃப்ல தூக்கி விட்டாங்களோ அவங்கள நம்ம உடனே நினைக்கணும். எங்க இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வந்து வணக்கம் சொல்லணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் நம்பர் டூ, இந்த கான்பிடன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் த்ரீ, சாங் செலெக்ஷன். என் வாய்ஸ் இதுதான் அப்படின்னா அந்த அந்த சாங் கேட்க செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மூணாவது வந்து ப்ரீத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீத் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப லாஸ்ட் டைம் சுதாவலி அவங்க ஜட்ஜா வந்திருந்தாங்க. சுதாவலி அக்கா சச் அ வண்டர்ஃபுல் சிங்கர், அவங்க டிக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தாலே போதும். பேசிக்கலி ரொம்ப முக்கியம் என்னன்னா, எவ்வளவு பெரிய சிங்கரா வேணாலும் வந்துடலாம், ஆனா அடக்கம், பணிவு, அந்த அந்த என்ன சொல்றது, ஒபீடியன்ஸ், நம்ம கேரக்டர் எப்படி ஃபர்ஸ்ட் இருந்ததோ அதே மாதிரி எவ்வளவு வளர்ந்து பெரிய ஆளா இருந்தாலும் அது இருக்கணும். அது பேசிக்கா அது வந்துட்டாலே இது எல்லாமே வந்துடும். அது ரொம்ப முக்கியம். அது இப்ப இருக்கிற எல்லாருமே அதை வந்து கத்துக்கணும். அது நான் என்னோட ஒப்பீனியனா நான் சொல்றேன். அப்படி இருந்தால் மேன்மேலும் அந்த வளர்ச்சி வந்து ஆண்டவனே நமக்கு வந்து கொடுப்பான். நிச்சயமா ஆண்டவன் வந்து நமக்கு அந்த வளர்ச்சியை கொடுப்பான். Thank you, Ramamurthy sir, for joining. And first start பண்ணதுலேருந்தே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்காது. ஸோ எங்களுக்கு ரெண்டு மூணு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அவர் முடியற வரைக்கும், கடைசி க்ளோசிங் வரைக்கும் அவர் இருந்துட்டு தான் போவார். வந்தாருன்னா ஏன்னா அவருக்கு வந்து அந்த பிளேஸ் அந்த டைம்க்கு இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லாம கடைசியா நாங்க க்ளோஸ் பண்ற வரைக்கும் இருக்கிற ஒரே செலிபிரிட்டி அவர் தான். வந்து எல்லாரையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் போவார். ஸோ அதனால Such a nice person. Yes, yes. Ma'am, you have to study psychology. You have to play a small game. Oh, definitely. You have to do mind reading. அது த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் வரும். நமக்கே இயல்பாவே எல்லா மனிதனுக்குள்ளாரையுமே இதுதான். எல்லாருமே வந்து ஒரு சைக்காலஜி படிச்சவங்களை பார்த்தாலே கொஞ்சம் பேர் வந்து பயப்படுவாங்க, ஐயோ அவங்க மைண்ட் ரீடிங் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. பட் படிச்ச சைக்காலஜி படிச்சவங்கன்ட்டுல ஒருத்தன் கோமா இருக்காங்கனாக்கா நம்மளே அதை வந்து தெரிஞ்சுருவோம்ல, அவங்க கோமா இருக்காங்க, அவங்ககிட்ட போய் இதை நம்ம கேட்க கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி மைண்ட் ரீடிங்கிறது வந்து அவங்களா நம்ம கிட்டக்க அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க பாடி லாங்குவேஜே நமக்கு அது காமிச்சிடும். அவங்க கோபமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, இந்த மூட்ல அவங்கள்ட்ட போய் பேசலாம், இந்த மூட்ல அவங்கள்ட்ட போய் பேசக்கூடாது அப்படிங்கறது நமக்கு இயல்பாவே தெரிஞ்சிடும். சைக்காலஜி படிச்சவங்களுக்கு அது இன்னும் ஈஸியாவே வெட்ட வெளிச்சமாவே தெரிஞ்சிடும். அதான் ஒரே விஷயம். ஜெனரல் ஹியூமன் பீயிங்க்கும் சைக்காலஜி படிச்சவங்களுக்கும் ஒரே விஷயம், அது ஈஸியா அவங்க கண்டுபிடிச்சிடும். நான் வந்து இப்ப மூணு பிளேபேக் சிங்கர்ஸ், ஃபீமேல் பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து நான் நினைக்க போறேன். நீங்க வந்து கெஸ் பண்ண போறீங்க யாரும் இருக்கும் அந்த மூணு. ஜஸ்ட் அளவுக்கெல்லாம் தெரியும். Okay. Just for you. நான் இப்போ ஒரு மூணு பிளேபேக் சிங்கர் வந்து நான் இப்போ நினைச்சிருக்கேன். சோ அவங்களோட பேர் நீங்க கரெக்டா சொல்றீங்களா? ஜஸ்ட் நீங்க சும்மா நீங்க வந்து கெஸ் பண்ணுங்க. Okay. There are so many, but maximum நீங்க SPB சார் நினைச்சிருப்பீங்க. ஃபீமேல் பிளேபேக் சிங்கர்ஸ் மட்டும். ஃபீமேல் ஓ ஃபீமேல். Okay. சுஷிலா அம்மா நினைச்சிருப்பீங்க. ஜானகி அம்மா நினைச்சிருக்கலாம். இப்ப உள்ளவங்க யாரா நினைச்சிருப்பீங்கன்னா ஸ்ரேயா கோஷல் நினைச்சிருக்கலாம், இருக்கலாம். ஏன்னா நாலஞ்சு ஆப்ஷன் தான் நிறைய. ரெண்டு கரெக்டா கண்டுபிடிச்சடா. ஓகே, சுசிலா, சுசிலா அம்மா, ஜானகி அம்மா. ஓகே ஓகே. ஆனஸ்ட்லி
Ramamurthy sir, I'm proud of you. You are a dedicated student. Congratulations. எஸ் எஸ் டெஃபினெட்லி அவருக்கு என்னைக்குமே ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் எங்க பார்த்தாலும் சாஷ்டாங்கமா நான் குரு வணக்கம் பண்ணிப்பேன். ஏன்னா அவ்வளவு நல்ல ஒரு மனிதர். நம்ம எவ்வளவு டஃபஸ்ட் சாங் சொன்னாலும் அவர் அவ்வளவு அழகா ட்ரெயின் பண்ணிடுவாரு, ஸ்ட்ரெயினே இல்லாம பாட வச்சிருவாரு. அவர்கிட்ட இருந்தா வாய்ஸ் கல்ச்சர் என்னங்கிறது எங்களை மாதிரி இப்போ அப்கமிங்ல இருக்கக்கூடிய சிங்கர்ஸ் எல்லாருமே கத்துக்கிறோம். ஒரு வாய்ஸ் எப்படி வச்சுக்கணும், எப்படி சடன் பிரேக் ஆச்சுனாக்கா வாய்ஸ வந்து சரி பண்ணணும், எப்படி எல்லாம் வந்து பயிற்சி பண்ணணும், எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணாம பாடுறது, ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சுன்னா எப்படி ரெஸ்ட் எடுத்து அதை திருப்பியும் ரீகெயின் பண்ணிக்கணுங்கிறதுல இந்த எல்லாமே ஹீஸ் அ மாஸ்டர். டெஃபினெட்லி டிசர்விங் பர்சன் அவர் ஜட்ஜா இருக்கிறதுக்கு. அவர் மாதிரி குரு கிடைக்கிறதுக்கு எங்களை மாதிரி பீப்புள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மியூசிக்ல நிறைய நீங்க ஹாப்பியான விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயத்துல இருந்து அது மூலமா மியூசிக்ல இருந்து வந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பேக் நீங்க வந்து நார்மல் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நீங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் யூ வாண்ட் டு ஷேர் வித் அஸ் சோ தட் அதர்ஸ் அந்த டிஃபிகல்ட்டிஸ் அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தா யூ கேன் ஜஸ்ட் ஷேர் வித் அஸ். என்ன விஷயம்னா நம்ம ஸ்டேஜ் சிங்கிங் பாடும்போதும் சரி எங்க பாடும்போதும் சரி நம்மளுடைய அந்த அட்மாஸ்பியர் அண்ட் நம்மளுடைய அந்த நம்மளுடைய அந்த மூடு வந்து நல்லா இருக்கணும். இப்ப வீட்டுல ஏதாவது ஒரு எல்லாருக்குமே காமனாவே சொல்றேன், இது ஆக்டர்ஸ்க்கும் இருக்கும், ஒர்க்கர்ஸ்க்கும் இருக்கும், யாருக்கு வேணாலும் இருக்கும். வீட்டுல ஒரு கசப்பான நினைவு நடந்துருச்சுன்னா நம்ம வந்து அப்படியே இங்க வந்து ஸ்டேஜ்லயோ இல்ல ஒரு பெரிய சேனல் ஷோலயோ ஒரு ஹாப்பியான சாங் பாடணும்னா அந்த மூடை சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரி வீட்டுல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கும், நமக்கு சோகமான ஒரு பாட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த சந்தோஷத்துல ஆழ்மனம் சந்தோஷம் அடையிறது இல்லையா, அந்த ஆழ்மன சந்தோஷத்துல இருந்து அதை கொஞ்சம் சோகமா கொண்டு வரதுக்கு கஷ்டங்கள் இருக்கு. அதை நம்ம இதெல்லாம் நான் நிறைய ஜானகி அம்மாட்ட கேட்டிருக்கேன், இந்த மாதிரி நீங்க ஒரு சிச்சுவேஷன் ஒரு சாங் இப்படி கொடுக்குறாங்க, ரொம்ப வீட்டுல ஒரு துயரமான ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க அதை என்ன பண்ணுவீங்கன்னு. கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க, எல்லாத்துக்குமே கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அந்த கான்சென்ட்ரேஷன் செதறிடுச்சுன்னா நீங்க அந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு அவங்க எனக்கு சொன்ன விஷயம். அந்த அந்த உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகம் ஆயிடுச்சுனாக்காலே நீங்க எந்த மூட்ல இருக்கீங்கனாலும் அதை நீங்க மாத்திட்டு கொண்டு வந்து நீங்க அதை வந்து அப்ளை பண்ணி பண்ணிட முடியும், ஜெயிச்சிட முடியும்னு சொன்னாங்க ஜானகி அம்மா. சோ அது ரொம்ப ஒரு பிளெஸிங்ஸ் ஆன ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது. உண்மையும் அது உண்மையும் அது ஆமா. அது மாதிரி நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு கோபம் வந்தாலோ இல்ல ஏதாவது நமக்கு பிடிக்காத விஷயம் யாரோ பக்கத்துல பண்ணிட்டு நம்ம காமிக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெண்டு கண்கள் தான் 1000 பேரை பாக்குறது, ஆனா 2000 கண்ணு நம்மளும் பாத்துட்டு இருக்கு. சோ நம்ம அதுல ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு இந்த யாரெல்லாம் அந்த என்ன சொல்றது லைன் லைட்டா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். சோ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகக்கூடிய சகிப்பு தன்மையும் வேண்டி இருக்கு. ஓகே மேம், இது ஓல்ட் சாங்ஸோட காம்படிஷன், ஓல்ட் சாங்ஸோட இம்பார்ட்டன்ஸ், சோ அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள், சோ அது பத்தி சம்திங். ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு தான் சொல்லணும், ஓல்ட் இஸ் கோல்டு. மேபி இப்ப வர பாடல்கள்ல சில வரிகள் வந்து நமக்கு புரியாம இருக்கலாம், ஆனா இப்ப வர பாடல்கள் ஒரு ஒரு புது பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு மினிமம் ஒரு 2 நாளாவது ஆகும் அந்த பாட்டு புரியறதுக்கு. நான் சொல்றது சில சாங்ஸ் தான், பட் ஓல்டு சாங் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் ஐயா எழுதினது இருக்கட்டும், வாலி ஐயா எழுதினது இருக்கட்டும், முத்தான பாடல்கள். அதுல அந்த பாட்டுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு என்னோட நம்ம லைஃப் ஹிஸ்டரியில நம்ம இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்போம், ஒருத்தர் சாகரத்துக்கு போய் விழும்பொழுது அந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலா, வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலா, அது அந்த அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு உற்சாகம் அடைஞ்சு திரும்பி வந்தவங்களே இருக்காங்க. அதே மாதிரி வந்து மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, அந்த பாட்டெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு கான்பிடன்ஸ் நமக்குள்ளாரே வந்துடுறது. சோ நம்மளால வாழ்ந்துட முடியும் அப்படின்னு உண்மையாவே இப்படி வந்து சாக போனாங்க எல்லாருமே, நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு
திரும்ப வந்து அந்த அதை போராடி ஜெயிச்சு வந்தவங்க இருக்காங்க. அந்த மாதிரி முத்தான பாடல்கள், கருத்துள்ள பாடல்கள் அதுல இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஓல்டு சாங்ஸ்ல வல்காரிட்டிங்கிறத வந்து அப்படியே ஓபன் அப்பா சொல்ல மாட்டாங்க. ஒரு இலைமறைவு காய்மறைவாக தான் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப வர மாதிரி வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடிடலாமா, ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலாமாங்கிற மாதிரி அப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இல்லாம அழகா அதை வந்து சூசதமா வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா, வென் யூ ஆர் சீயிங் எ மூவி அண்ட் வென் யூ ஆர் ஹியரிங் தி சாங், அது ரொம்ப ஒரு இந்த காலத்துல உள்ளவங்க அதை வந்து பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நடிச்சிருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் ஆகட்டும், அந்த அதுக்கு பாடியிருக்கிற அந்த சிங்கர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து மொத்தானவங்க, கடினமா உழைச்சு வந்தவங்க. ஒரு ஒரு பாட்டு அந்த காலத்துல ரெக்கார்டிங்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ஒரு சின்ன சவுண்டு வந்தாலும் கூட வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. லைவ் ரெக்கார்டிங், ஒரு ஒரு வயலின் பீஸ் போயிடுச்சுனாலும் சரி, ஒரு கிட்டார் ஆஃப் ஆயிடுச்சுனாலும் சரி, யாராவது ஒருத்தர் பாடுறதை நிறுத்திட்டாங்கன்னு திருப்பி ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து பாடி ஆகணும். அதெல்லாம் சவாலான விஷயம். அதுல இவ்வளவு தெளிவான உச்சரிப்போடையும் அழகான பாவத்தோடையும் மக்களுக்கு இவ்வளவு அழகழகான பாடல்கள், எம்ஜிஆர் ஐயாவோட பாடல்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தத்துவ பாடல்கள், அற்புதமான பாடல்கள். அது மாதிரி திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், அந்த மாதிரி இந்த பாடல்களுடைய அந்த தத்துவம் எல்லாம் மக்களுக்கு வந்து ஈஸியா எளிமையா போய் சேர்ந்தது. அது மாதிரி பாடல்கள் இப்ப வரதுங்கிறது லட்சத்துல ஒரு நாலு பாடல் வரும். சோ இதுலயே அந்த ஓல்டு ஸ்கோல்ட், அதுலயே ஆயிரம் விஷயம் கத்துக்கலாம். வாழ்க்கையில ஆயிரம் விஷயம் கத்துக்கலாம். நமக்கு இப்ப தாலாட்டே பாடணும்னாலும் சொல்லுங்களேன், நீங்க ஒரு குழந்தைய தாலாட்டுறீங்க, டக்குன்னு என்ன பாட்டு எடுத்து பாடுவீங்க? இப்ப இருக்கிற பாடல்கள் எடுத்து பாடுவீங்களா? நேரா பழங்காலத்து படத்தை, இப்ப முத்தான முத்தல்லவோ முதிந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ, அங்கதான் போகும் பாட்டு டக்குனு. பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி ரெண்டு, பாட்டு சொல்லி தூங்க செய்தே மாறோ. இந்த பாட்டுல என் குழந்தைக்கு நான் தாலாட்டா நிறைய பாடியிருக்கேன். என்ன இல்ல அந்த பழைய பாட்டுல? தாலாட்டு இருக்கு, ஒரு ஆறுதல் தேடுறதுக்குன்ட்டு நிறைய பாடல்கள் இருக்கு. சோ அதான் வந்து வேர்ல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அது சொன்ன வார்த்தை சத்தியமான வார்த்தை. ஓகே மேம், உங்களுக்கு ஃபேவரட்டான சாங் ஏதாவது ஒரு ரெண்டு லைன் பாடிட்டீங்களா? வாட் எவர் சாங் யூ லைக், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? தேர் ஆர் சோ மெனி, பட் இது பானுமதி அம்மா ரவுண்டுங்கிறதால, அதாவது பானுமதி அம்மாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, சுசிலா அம்மாவும் சொல்ற, பானுமதி அம்மாவும் சொல்ற, வாணி ஜெயராம் அம்மா ஆகட்டும், ஜானகி அம்மா ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இவங்க எல்லாம் வந்து நடமாடிய சரஸ்வதி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பாடல்கள் எல்லாம் நம்ம பாடுறதுக்கே ஒரு பிளெஸிங்ஸ் நமக்கு வந்து இருக்கணும், பூர்வ ஜென்மத்து அந்த பிளெஸிங்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பானுமதி அம்மா வந்து அந்த காலத்துல இருந்தே ஒரு வெல் டிசிப்ளின்டான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு கல்ச்சர், சிங்கிங்காக வந்துட்டு ஆக்டிங்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவங்க பானுமதி அம்மா. அவங்களோட பாடல் வந்து ஒண்ணு பாடுறேன். என் இதுல இரு ஏற்கனவே கண்டஸ்டன்ஸ் இதுல ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. காய்க்காத மரத்தடியே தேனாறு பாயுதடா, கனிந்து விட்ட சின்ன மரம் கண்ணீரில் ஆடுதடா, கண்ணீரில் ஆடுதடா. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று,
கிடந்த மரம் ஒன்று. அதுல வந்து அந்த பாட்டு வந்து அந்த இதுல சோகமான வருஷன் ஒரு ஒரு இதுவும் இருக்கு, அதுல எக்ஸலண்டான நடிப்பு. தானமத்தியமா லாஸ்ட் இந்த செம்பருத்தி படம் வரைக்குமே என்ன நடிப்பு, அந்த கம்பீரம், அந்த தோற்றம், அந்த சிங்கத்துவம், அந்த சிங்கப்பெண் இவங்களெல்லாம் நீங்க எக்ஸாம்பிள் சொல்லலாம். அற்புதமான நடிகை, அற்புதமான ஒரு பாடகி, கிஃப்டட் நம்பலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இறைவன் கொடுத்தது என் பெற்றவர்களுக்கும், என் பிக்கஸ்ட் சப்போர்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் டாக்டர் வெங்கடேஸ்வரன், அவர்தான் இந்த அளவுக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு பேக் போன் ஆஃப் மை சக்சஸ். பானுக்கா சொன்ன மாதிரி என்னுடைய எல்லா ஸ்டேஜ் ஷோஸ்க்கும் என்னுடைய இன்லாஸ் அண்ட் என் ஹஸ்பண்டோடைய சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ஒரு ஃபீமேல், ஒரு பெண் வந்து வாழ்க்கையில இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும், ஃபேமிலியும் பார்க்கணும், கெரியரும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமா வேணும். அது இருந்தா இன்னும் மேன்மேலும் சாதிக்கலாம். அதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய சப்போர்ட், என்னோட இன்லாஸ் ஒரு பெரிய சப்போர்ட். அவங்களுக்கு இது இந்த ப்ரோக்ராம் மூலமா நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சில விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணணும் நினைச்சிருப்பீங்க, பட் ஆனா அதை பத்தி யாருமே க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க உங்ககிட்ட. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்வெஸ்சன் இருந்ததுன்னா அதை நான் இப்ப உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், அந்த க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லிக்கலாம். ஆக்சுவலி இன்னை வரைக்குமே கூட ஒரு சின்ன ஏக்கம் ஒண்ணு இருக்கு. இவ்வளவு வருஷம், ஒரு 22 வருஷமும் என்னமோ பாடிட்டு இருக்கோம், ஸ்டேஜ் சிங்கிங் ஆகட்டும், வேற எங்க வேணாலும் ஆகட்டும், இன்னும் கூட அந்த உமன் எம்பவர்மெண்ட்ன்றது இல்லையோன்னு தான் தோன்றது. ஏன்னா ஒரு ஒரு சாங் வந்து நாங்க இப்ப ஃபீமேல் சிங்கர்ஸ் பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா அந்த சாய்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப செகண்டரியாவோ டெர்ஷரியாவோ கிடைக்கிறது, பேஸ்ட் அப்பான் ஃபுல் மேல் சாங்ஸ். சோலோ மேல் சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சோலோ பாடணும்னு நினைக்கிறப்போ வந்து எங்களோட சாய்ஸுங்கிறது வந்து அதுக்குள்ள பப்ளிக்கோட ஒப்பீனியன் ஏதாவது ஒரு சீன் வந்து மாறிடும். சோ வேற வேற சாங்ஸ் பாட வேண்டியதா இருக்கும். அப்போ நாங்க நினைச்சு பாட வேண்டிய சில சாங்ஸ் வந்து இன்னமும் கூட வந்து மிஸ் ஆகுதோன்னு தோணுது. அது இனிமேல் கால மாற்றங்கள் வரும், அது மாறும்போது தன்னால வந்து எல்லாமே மாறிடும். சோ நிறைய வந்து ஃபீமேலோடைய ஃபீமேல் சிங்கர்ஸோடைய சாங்ஸ் ஸ்டேஜுக்கு வெளிவரணும். இன்னும் நிறைய பாடப்படாத பாடல்களே நிறைய இருக்கு. பாடின பாடல்களே பாடாம பாடப்படாத பாடல்களும் வெளியில வந்ததுன்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். அந்த ஒரு விஷயத்த நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நிறைய ஹிட் சாங்ஸ் இருக்கு. இப்ப இன்னும் கூட கொஞ்சம் 90s சாங்ஸ் எல்லாம் திரும்பவும் கொண்டு வரலாம். கேட்ட பாடல்களே கேட்டுட்டு இல்லாம 90s இருக்கிற சாங்ஸ், இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க 70s 60s சாங்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய ஷோஸ் வந்ததுன்னா அப்ப வந்து ஹிட் ஆன பாடல்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இன்னொரு முறை வந்து கேட்டு பாடுனா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல ஃபீமேல் சோலோஸ் நிறைய இருக்கு, நிறைய ஃபீமேல் சோலோஸ் இருக்கு. அந்த அந்த ஃபீமேல் சோலோஸ் எல்லாம் வெளியில வந்ததுன்னா, ஸ்டேஜுக்கு வந்ததுன்னா, இல்ல ஒரு லைவ் ப்ரோக்ராம்ஸ்ல வந்ததுன்னா இன்னும் ஹாப்பியா இருக்கும், மக்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். நிறைய பாடல்கள் இருக்கு. கிடையாது, எல்லாரும் வந்து எல்லா ரவுண்டும் பாடலாம். சோ தட் எல்லாரோட பாடல்களும் அவங்க கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுனால நாங்க எல்லா ரவுண்ட்ஸுமே எல்லாரும் பாடலாம்னு சொல்லியிருக்கோம். தென் வி வில் செலக்ட் த கண்டெஸ்டன்ட் பேஸ்ட் ஆன் ஆல் த ரவுண்ட்ஸ் மேம்.
சோ எங்களோட கண்டெஸ்டன்ட் பாடினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. சோ அவங்களோட அவங்கள பத்தி சில விஷயங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதான் இசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காதுக்கு என்ன கேட்கப்பட்டு அதை நம்ம வந்து வெளியில நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வெளியில ப்ரெசென்ட் பண்றோமோ அதுதான் இசை. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா நிறைய மறைக்கப்பட்ட பாடல்கள் இருக்குன்ட்டு. அது சுசிலாவாவே நிறைய சாங்ஸ் இருக்கு. எப்பவுமே கண்டஸ்டன்ஸ் பாடும்போது சொன்னது நீதானா, பார்த்த ஞாபகம் இல்லையோ, இந்த மாதிரி தெரிஞ்ச பாடல்களே வந்து கொண்டு வராங்க. இதுல வந்து போன வாட்டி கொஞ்சம் ஐ ஃபீல் ஹாப்பி அத்தான் என்னத்தான் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வெளியில வந்தது. இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து வெளியில கொண்டு வரணும். வெளியில அந்த மாதிரி கேட்காத பாடல்களை அற்புதமா எடுத்து பாடும் பொழுது கேட்கிறவங்களுக்கும் வந்து தட் இஸ் எங்களை மாதிரி பாக்குறவங்களுக்கும் இந்த பாட்டை எடுத்து அவங்க பாடியிருக்காங்க, இது கொஞ்சம் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஜட்ஜஸ்க்கு கண்டிப்பா வந்துடும். சோ அப்ப வந்து நிறைய அந்த பாடல்கள்ல வெளியில வரும். தட் இஸ் எக்ஸாம்பிள்க்கு வந்து பக்கத்து வீட்டு பருவ மச்சா பார்வையில படம் பிடிச்சா இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கு. சோ இந்த இந்த பாடல்கள் எல்லாம் சுசிலாமா பாடினது தானே, நிறைய சாங்ஸ் அது மாதிரி எடுத்து பாடினா இன்னும் கூட கொஞ்சம் கேக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுலயும் இந்த கண்டஸ்டன்ஸே வந்து ரெண்டு பேர் மாசிலா பாடியிருக்காங்க. ரெண்டு பேர் கண்ணில் தட் இஸ் ஒருத்தர் அழகான பொண்ணுனா பாடிருக்காங்க. கண்ணிலே இருப்பது என்ன கண்ணி இளமானே அது பாடியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஒரே பாட்டை ரெண்டு பேர் பாடும்பொழுது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியாவே தெரிஞ்சிடும் யாரு வந்து பெட்டரா பாடியிருக்காங்கன்றது. சோ அப்ப ஒருத்தர் பாடுற பாட்டை இன்னொருத்தர் எடுக்காம இருக்கிறது இன்னும் பெட்டர் என்னோட சஜஷன் நான் சொல்றேன். அதே மாதிரி மேல் சிங்கர்ஸ் வந்து ஃபீமேல் சாங்ஸ் எடுத்து பாடியிருக்காங்க. அப்ப பாடும்பொழுது அதுல வந்து அந்த ஸ்ருதி ஏற்கனவே ஃபீமேல் பாடினதுதான் நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்போ மேல் பாடும்பொழுது ரொம்ப கவனமா பாடணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கிட்டாக்கா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல கரெக்ட் பண்ணிக்கிட்டாக்கா இன்னும் கூட ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்ருதி பாத்தீங்கன்னா அதோட ஷட்ஜமும் அதோட பஞ்சமும் எல்லாம் எங்கேயோ இருக்கும். அப்போ ஸ்ருதியை குறைக்கும் போது நமக்கு வந்து அதோட அந்த ஸ்டைல் எல்லாமே மாறும். இப்படி ஒரு போட்டி கொடுத்துருந்தீங்கன்னா இல்ல பெண் பாடகர்களது ஆண் பாடகர்கள் தான் பாடணும், ஆண் பாடகரோட பாட்டை பெண் பாடகர்கள் தான் பாடணும் லிஸ்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா வேற வழி இல்லாம அதை எடுக்கலாம். பட் அதை அதை வந்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும்னு சொல்றேன். ரொம்ப வேரியேஷன் தெரியும். அப்ப கேர்ஃபுல்லா எடுத்து அதுக்குன்ட்டு ட்ரைனிங் எடுத்து அதுக்குன்ட்டு பாடினா சக்சஸ் ஆயிடும். சோ அப்படி அப்படி வந்த ஒரு லிஸ்டும் இதுல இருக்கு. நான் வந்து பார்த்தேன் ஃபீமேல் சாங்ஸ் வந்து மேல் சிங்கர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆமா மேம், ஆக்சுவலி என்னன்னா இப்ப மூணு சிங்கர்ஸ் மூணு பேர் இருக்காங்க. ஒருத்தரோட பாட்டே நிறைய பேர் எடுத்துடக்கூடாதுன்னு நாங்க வந்து செவன் பீப்பிள்க்கு இவங்களோட பாட்டு, செவன் பீப்பிள்க்கு அவங்களோட பாட்டு அந்த மாதிரி. ஏன்னா ஒரு டைம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு இது பண்ணும்போது ஒரு மியூசிக் டைரக்டரோட சாங்கே நிறைய வந்துருச்சு. சோ அதனால வந்து அதர்ஸோட தான் பாடணும் அப்படின்றதுனால நாங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். யூ கேன் டேக் டுவெல்ஸ் ஆர் வாட் எவர் அவங்க சாங் கம்ஃபர்டபுளா இருக்கிற சுச்சினா மேம் சாங்ஸ் மெயின் குட்ஸ் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாருமே ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. எல்லாராலையும் என்ன அவங்களோட கெப்பாசிட்டிக்கு முடியுமோ அதை பண்ணிருக்காங்க. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இதனால இப்போ வந்து இப்ப எட்டு பேர் தான் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, இதுல நல்லவேளை எலிமினேஷன் இல்ல. சோ அடுத்தடுத்து வரப்போற விஷயங்கள்ல அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். இதுல எஸ்பெஷலி எல்லாரும் கமெண்ட் சொல்லணுமா இல்ல எப்படின்னு சொல்லுங்க. அருணாச்சலம் 8th place. And 7th place Vijaya Iyer. 7th place Vijaya Iyer. 3111 number. And Harshini. Harshini 3007 6th place.
sixth place Ashwini. Yes, yes. And Jayaraj Kannan, fifth place, 0061. Okay. And Ajay Shiva, fourth place, 0003 number. Okay. Third place is Julius Caesar, 3009. And second place goes to Ponni Vadivelan. அவங்க ஏதாவது பூவாக்கி காயாக்கி பாடியிருந்தாங்க. அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நல்லா பாடுறாங்க, அந்த ஏற்ற இறக்கங்கள் வரும்போது அந்த அந்த என்ன சொல்றது, ஸ்லைட் ஏற்ற இறக்கங்கள்ல கொஞ்சம் பாடியிருந்தாங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. ஏன்னா ஷீஸ் ஹேவிங் எ வெரி குட் வாய்ஸ், நல்ல வாய்ஸ். ஒரே விஷயம் என்ன, அப்படியே ரிஜிட்டா அப்படியே அப்படியே பாடிட்டு இருக்காங்க, அசைவே இல்லை அந்த உடம்புல. எப்பவுமே சிங்கர்ஸ்க்கு வந்து அந்த லைவ்லி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஆடியோ போட்டுட்டா பரவாயில்ல, வீடியோவும் கொடுக்கறதுனால அந்த 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 பாடி மூவ்மெண்ட் அந்த இது இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் லைவ்லியா இருந்திருக்கும். ஷீஸ் ஹேவிங் எ வெரி குட் வாய்ஸ், நல்ல வாய்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் கோஸ் டு நிஷாந்தி ஆதி மூலம், 0067. ஷீ அது எந்த கமெண்ட் மேல, நல்லா இருக்கு வாய்ஸ். அவங்க பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடிருக்காங்க நிறைய. இன்னும் அவங்க நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா பாடினாங்கன்னா இன்னும் எக்ஸலண்டான சிங்கரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன, அஜய் சிவா அப்படிங்கிற அந்த கண்டஸ்டன்ட் உண்மை அறிந்தால் பாடியிருக்காரு. நல்ல நல்ல பாடி லாங்குவேஜ், நல்ல ஒரு அந்த லைவ்லியா கொண்டு போயிருக்காரு. என்னன்னா அந்த அதை விட்டுட்டாரு, அது அது வந்து கம்ப்ளீட்டா அதை விட்டுட்டாரு. சோ இதுல எல்லாருக்குமே வந்து கமெண்ட்ஸ் சொல்ல கேக்குறீங்க, சொல்லிடுறேன். டாப் எயிட்ல வந்தாலும் தட் இஸ் அருணாச்சலம் சார், அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மட்டும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் பாடும்பொழுது ஸ்ருதி வந்து பெர்ஃபெக்டா அதுல இல்லாத மாதிரி இருந்தது, அது பார்த்துட்டா போதும். அண்ட் விஜயா ஐயர் அவங்களது வந்து அதுவும் தான் எல்லா. இப்ப மெயினான விஷயம் என்னன்னா, ஒரு வீடியோ பிரசன்டேஷன் நீங்க பாடும் பொழுது ஃபர்ஸ்ட் 1 or 2 minutes கவனிக்க வச்சிடணும் வியூவர்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய அந்த அந்த ஃபர்ஸ்ட் கவனிக்கிற அந்த விஷயத்த, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் பார்க்க கவனிக்க வச்சிடணும். அப்போ முதல் வர அந்த பல்லவி வந்து அட்ராக்டிவா இருக்கணும், லைவ்லியாவும் இருக்கணும், தாளத்தோடையும் இருக்கணும், ஸ்ருதியோட இருக்கணும், டிக்ஷனோட இருக்கணும். அப்புறம் சரணத்துல வந்து கொஞ்சம் லேக் ஆனாலும் திருப்பி பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயே ஒரு 1 or 2 lines வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆற மாதிரி இருந்தா அது ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடும், ஓ இது இப்படித்தான் போகும் போல இருக்கு அப்படின்னு. சோ அத அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல பல்லவி மட்டும் லைட்டா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு ஷீ அவங்க பிக்கப் ஆயிட்டாங்க, சரணம்ல பிக்கப் ஆயிட்டு கொண்டு வந்துட்டாங்க. சோ இது அந்த வியூவர்ஸ் வந்து தட் இஸ் கண்டஸ்டன்ட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போறப்போ ஃபர்ஸ்ட் பல்லவி வந்து கரெக்டா நல்ல ஜட்ஜஸ் திருப்திப்படுத்துற அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா சரணம் வரும்போது ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க, இவ்வளவு இவ்வளவுதான் இவங்க இது வந்து செலக்ட் ஆயிடும் அப்படின்ட்டு. ஹர்ஷினி, ஹர்ஷினி, ஹர்ஷினி டிக்ஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு, அது பார்த்துட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பாடலாம். டிக்ஷன் தான் லா லா அந்த ப்ராப்ளம், அது கொஞ்சம் பார்த்தா போதும். சோ ஜெயராஜ் கண்ணன், ஜெயராஜ் கண்ணன், ஜெயராஜ் கண்ணன் இந்த சாங்க்கு பதிலா அவர் வேற ஏதாவது எடுத்திருந்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நான் சொல்லல, அந்த டோனோடைய நம்ம ஒரு சாங் எடுக்கிறப்போ நம்ம ஓன் வாய்ஸ்ல பாடினாலும் அதோடைய அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து மாசில வந்த கதில வந்து பானுமத்தேம்மா பாடி நமக்கு பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கும். பேஸ் கண்டென்ட் நல்லா இருக்கிறவங்க அந்த சாங் எடுக்கலாம், இல்லைன்னா சுஷிலாமாவுக்கு போயிடுறது பெஸ்ட். பாடி பார்த்துக்கணும் எது கொஞ்சமாவது செட் ஆகுதுங்கிறது. சோ அது ஒண்ணு. அண்ட் அஜய் சிவா சொல்லிட்டேன், ஜூலியஸ் சீசர் அவருக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ஸ், தேர்ட் பிளேஸ் வந்திருக்காரு. அவருக்கு சீர்காழி வாய்ஸ் நல்லா இருக்கு, அவர் டெப்த் நல்லா இருக்கு பாடும்போது, அந்த சீர்காழி டச் அதுல வர்றதுனால. டிஎம்எஸ் அந்த சாங் எடுத்து இவர சின்ன பயில சின்ன பயில பாடியிருக்காரு, அதுல அந்த ஓப்பனிங்ல மட்டும் அப்படியே கொஞ்சம் லைட்டா ஷிவரிங் இருக்கு, மற்றபடி வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்.
சோ அதான் சொல்றேன் அது செலக்ட் பண்ற அந்த சாங் உடைய அந்த ஐடியா தட் இஸ் அவங்க கொண்டு வரணும் இந்த சாங் எடுத்தோம்னா இது எப்படி பாடலாம் அப்படிங்கிறது ஏன்னா இன்னும் போக போக பெரிய பெரிய சேனல்ஸ்க்கு போய் பாடும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஜட்ஜஸ் பார்ப்பாங்க இந்த வியூல ஜட்ஜஸ் பார்ப்பாங்க அண்ட் பொன்னி வடிவேலன் நான் சொல்லிட்டேன் அதான் ஷீஸ் நல்லா பாடிருக்காங்க அப்படியே அப்படியே ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன்ங்கிற மாதிரி கொஞ்சம் லைவ்லியா நல்லா அந்த முகத்தெல்லாம் அசைச்சிட்டு பாடிருந்தா அவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க அண்ட் நிஷாந்தி ஆதிபோலம் ஷீ இஸ் அ குட் சிங்கர் நல்லா இந்த இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடிருந்தா சூப்பர்வா பாடிருக்கலாம் இன்னும் இதுல எதுவும் குறை சொல்றதுக்கே இல்ல ஆல் ஆர் வெரி குட் அதனுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பாக்கணும் அண்ட் மத்தவங்களுக்கு தான் அப்படியே நான் படிச்சுக்கிட்டே வரேன் ஹெச் கணேசன் நிறைய சங்கதி வாய்ஸ் கல்ச்சர் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும் ஹேமா சோனா மாலை பொழுதின் மயக்கத்துல எடுத்திருக்கீங்க அப்போ அந்த அந்த சுசிலாமா பாடின அந்த வாய்ஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அது பாத்திருந்தீங்கன்னா சுசிலாமா வந்து எல்லா வெர்சட்டைல் நல்ல பெரிய பெரிய பிளேபேக் சிங்கர்ஸ் வித் சாங்ஸ் கேட்டோம்னாலே அந்த பிரீத் இல்லாம கம்ப்ளீட்டா பாடியிருப்பாங்க அந்த அந்த ஸ்கேல் பாடியிருப்பாங்க பிரீத்தும் பிரீத்தும் இல்லாம அழகாக ஒரு ஸ்ட்ரோக்ல அடிச்சு பாடியிருப்பாங்க அது ஒண்ணு அண்ட் வர்ஷா அழகான பொண்ணுனா அது பாடியிருக்காங்க ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் ஏன்னா கேட்கும் போது அதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு டூ த்ரீ லைன்ஸ் இன்ஸ்பயர் ஆயிட்டாக்க போதும் அண்ட் ரமேஷ் சந்தானம் கண்ணன் ஒரு கை குழந்தை அது பாடும்போது ஏதோ சம்திங் அப்படியே நடுவில் டியூன் சேஞ்ச் ஆயிடுச்சு அது கொஞ்சம் பார்த்தா பெட்டரா இருக்கும் அண்ட் சாய் கிருஷ்ணன் வளர்ந்து மலராத கிளாசிக்கலி கிளாசிக்கல் டச் ரொம்ப ஜாஸ்தி அதுல இருக்கு ஏற்கனவே லாஸ்ட் டைம் சுதாவலி அக்கா சொல்லியிருப்பாங்க கிளாசிக்கல் டோன்னா அது அந்த அந்த இது மட்டும்தான் இருக்கணும் மலர்ந்து மலராத பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்லோ சாங் அந்த ஸ்லோ சாங்க்கு வந்து இது வந்து கம்ப்ளீட்லி கிளாசிக்கல் டோனா இல்லாம இது வந்து ஒரு ஃபீல் பண்ற சாங் அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி அழுது அழுதே நடிச்சிருப்பாங்க அழுதே பாடியிருப்பாங்க சிலாம்பாவும் டிஎம்எஸ்ஐயாவும் அந்த அந்த தேம்பெல்லாம் அப்படியே இருக்கும் சோ அந்த இதை எடுத்து பாடும்போது அதை கொண்டு வரணும் ஜென்ரலாவே அழணும் பார்க்க போடா அந்த சாங்க்கு சோ அப்பதான் லைவ்லியா இருக்கும் அண்ட் பாலசுப்ரமணியன் ஹரிஹரன் அவரு உள்ளம் என்பது அமை பாடியிருக்காரு அது ஃபீல் ஃபீல் நல்லா என்ன ஃபீல் பண்ணி பாடினா லைவ்லியா இருக்கும் ரவிசேகர் சார் சொன்னது நீதானா அதான் நான் சொல்றேன் இந்த ஃபீமேல் சாங் வந்து மேல் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும் ஆல்ரெடி இட்ஸ் அ டஃபஸ்ட் சாங் அப்போ அந்த அந்த பாட்டு எடுத்து நம்ம பாடும்பொழுது நம்ம அதை வந்து ரொம்ப கவனிச்சு பாடணும் சோ டிக்ஷன் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் சுந்தரி பாகவதேஸ்வரன் அவங்க வந்து ஒரு நாள் யாரோ எடுத்திருக்காங்க ரொம்ப அற்புதமான சாங் ஆனா என்னன்னா அதுல வந்து அவங்களுக்கு அந்த கிளாசிக்கல் டோன் வருது அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி பானுமதி அம்மா அது பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் ஷார்ப் இருக்காது சுசிலா அம்மா அது நல்ல ஷார்ப் டோன் ஸ்வீட் அண்ட் ஹனியஸ்ட் ஷார்ப் டோன் சோ அப்போ வரும்பொழுது இவங்க வந்து பார்த்தா சுசிலா அம்மாத விட இவங்களோட வாய்ஸ்க்கு பானுமதி அம்மா எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்போ வாய்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு செல்ஃப் அனலைசேஷன் வாய்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு அண்ட் சதீஷ் மிஸ்டர் சதீஷ் அவர் வந்து இவரும் அதே மாதிரிதான் நாளை இந்த வேலையை எடுத்திருக்காரு சோ அப்ப அதுல வந்து டிக்ஷன் டிக்ஷன் வந்து அதுல நாளை இந்த வேலை பார்த்து அதெல்லாம் நிறைய வரணும் பிரீத் ப்ராப்ளம் இருக்கு சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டா இன்னும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வர்ற விஷயங்கள் இன்னும் ஈஸியா இருக்கும் அண்ட் வேற ராகவன் மிஸ்டர் ராகவன் கண் போன போக்கிலே பாடியிருக்காரு அதுல நிறைய அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு அண்ட் லிட்டில் பிட் அங்கங்க ஸ்ருதி வேரியா இருது சோ அதுவும் இதெல்லாம் டிஎம்எஸ் ஐயாவெல்லாம் பாடும்பொழுது நல்ல ஒரு வாய்ஸ் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் ஸ்ட்ரென்தன் ஆகணும் வாய்ஸ் டிக்ஷன் முக்கியமா ரொம்ப முக்கியம் ரொம்ப உச்சரிப்பு ரொம்ப பிரமாதமா பாடுவாரு டிஎம்எஸ் ஐயா மாதிரி உச்சரிப்பு பார்க்கவே முடியாது எந்த இடத்துலயும் லா 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 ப்ராப்ளமே தெரியாது கிளியரா இருக்கும் சோ அப்ப அந்த பாட்டெல்லாம் பாடும்போது ஏற்று இறக்கங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண் போன போக்கிலே கால் போகலாமா
அப்படி பாடுவார். கால் போன போக்கிலே வனம் போகலாமா, அப்படி இறக்கி ஏத்தி பாடுறதெல்லாம் வந்து அப்போ ஒரு சாங் வந்து லிசன் பண்ணிட்டாலே புரிஞ்சிடும். அண்ட் எல் சுப்பிரமணியன் சார் அவர் வந்து பட்டிக்காடா பட்டணமா அது பாடியிருக்காரு. சோ அதுலயும் வந்து அந்த அந்த ஏற்ற இறக்கங்கள் அவர் பாட்டுடைய அந்த எந்த மாதிரியான ஸ்விங்ல போகுது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ லாஸ்ட் சபரீஷ் அவரும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம், நிறைய பாட்டு கேட்க கேட்கத்தான் அந்த பாட்டுடைய அந்த உண்மையான ஃபீல் என்னங்கிறது புரியும். அவசர அவசரமா ஒரு பாட்டை நம்ம கேட்கும் பொழுது அந்த பாட்டுடைய உண்மையான ஒரு சாராம்சம் என்னங்கிறது நமக்கு புரியாது. அதுக்கு நம்ம ஒரு பாட்டு செலக்ட் பண்றதுல இருந்து அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் நிறைய போட்டு கேட்டுட்டு ஒரு தடவை டிக்ஷனுக்காகவே கேட்கணும், ஒரு தடவை ஸ்ருதிக்காகவே கேட்கணும், ஒரு தடவை வந்து தாளத்துக்காகவே கேட்கணும். இப்படி என்ன டிவிஷன் இருக்கோ அத்தனை தடவையும் கேட்டுட்டு அப்புறம் நம்ம அதை பாடி பார்த்தோம்னாக்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஒரே விஷயம் தான் அட்ராக்ஷன், அப்புறம் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் அது இருந்தாலே போதும், ஈஸியா கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணது. இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர லெவல்ல கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. இதுல எல்லாருக்கும் என்னோட ஒப்பீனியன் சொல்லிருக்கேன், டோன்ட் டேக் இட் அஸ் என்ன சொல்றது இவ்வளவு ஸ்ட்ரிக்டா எல்லாம் பாத்திருக்கேன்றதா நினைச்சிடாதீங்க. ஏன்னா எப்பவுமே எங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு நிறைய லைவ் கான்சர்ட்ஸ் போய் போய் எங்களுக்கு வந்து நாங்க நோட்ஸ் எடுக்கிற விதமே இப்படித்தான் இருக்கும். ஒரு கோரஸ் பார்ட்ஸ் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே அதுல பார்த்து பார்த்து எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்டதுனால எங்களுடைய யாரு ஜட்ஜஸா வராங்களோ இனிமேல் வரப்போறவங்களும் கூட தே ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்களும் இப்படிதான் பார்ப்பாங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். போட்டுட்டீங்க அதனாலே நான் வந்து ஒரு ரெண்டு சாங் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஒரு குழந்தை வாய்ஸ் ஒண்ணு, ஒரு வயசான வாய்ஸ் ஒண்ணு, அதை நீங்களே கண்டுபிடிங்க. படத்தை பிழிந்த ரசமந்தினுடன் கொடுத்த முருகாணி பிரணவ ஞான படத்தை பிழிந்து ரசம் அந்தினுடனா கொடுத்த நல்ல திருநாதன் உனக்கு என்ன விதம் இக்கணியாமீதே என்றும் மாணித்த முருகாணி பிரணவ ஞான படத்தை பிழிந்து ரசம் அன்பினுடனாவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன விதம் இக்கணியை நாணிவதென்று நாணித்தான் அப்பணித்தலைய தரவில்லை. ஓகே, இது வரைக்குமே அது ரொம்ப லாங்கா இருக்கும். அண்ட் ரொம்ப அட்மயரான ஒரு இது என்னன்னா ஜானகி அம்மாவுடைய அந்த குழந்தை வாய்ஸ் அது ரொம்ப அட்மயரானது. பட் ஜானகி அம்மாவுடைய அந்த அந்த சிங்கிங் வந்து அதுவும் ரொம்ப லைக் பண்ணக்கூடியதா இருக்கும். எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மா அந்த காலத்துல இருந்தே குழந்தைங்களோட பாட்டுனாரு, குழந்தை வாய்ஸ் அவங்களுக்கு, குழந்தைங்களுக்குன்னு பாடுறப்ப இப்ப குழந்தை பாடுற மாதிரியே இருக்கும். அது வந்து பார்த்தது வந்து மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா.
வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவமிருந்து வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவமிருந்து இப்படி படிப்பாங்க. சோ ஜானகி அம்பாவது வந்து பார்த்தாக்க சோப் இருக்கு பிரஷ் இருக்கு தேய்க்கல மாமா அப்படி படிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு பாடல்கள். இது ஓரளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணிட்டு பாட முடியுமோ அந்த அளவுக்கு கிராஸ் பண்ணிட்டு பாடலாம். அதே மாதிரி விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த செக்ஸி சம்பந்தப்பட்ட சாங்ஸ் எடுத்து பாடும்போது கூச்சப்படுறாங்க. அது வந்து எஸ் ஜானகி அம்மா வந்து பார்க்க போனா ஒரு பொழுது கட்டிருப்பாங்க அந்த மாதிரி பாடல்கள்லாம். சோ அந்த மாதிரி வேரியஸ் மாடுலேஷன் எடுத்து பாடும்பொழுது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு டிஃபரெண்டான ஒரு வாய்ஸ் எடுத்து பாடும்போது நமக்கே ஒரு பிரெயின் ஃப்ரெஷ் ஆகும், நமக்கே ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அப்படி ஒரு பாடல்கள் எல்லாம் பாடும்போது உருகுதே என் ஆசை பெருகுதே இதேதோ நினைவு தோணுது எங்கேயோ இதயம் போகுதே டிஃபரெண்ட் சாங்ஸ் எடுத்து பாடும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். நம்மளுடைய அந்த நம்ம ஒரு இவ்வளவு இவ்வளவு வாய்ஸஸ் பாடக்கூடிய அந்த ஒரு நாலேஜும் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் பாடி ரொம்ப நல்ல தூர்தர்ஷன்ல நிறைய இன்டர்வியூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நீங்க ரொம்ப அற்புதமா பண்றீங்க, வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராம் எனக்கு என்னை கூப்பிட்டதுக்கு பானுரேகா நட்ராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இதுல என்னோட குரு இருக்க ராமமூர்த்தி சார் அவருக்கு இன்னொரு தடவை வணக்கம். பிளேபேக் சிங்கர் ரம்யானந்தகுமார் அவங்க இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கருத்துக்கள் என்னுடைய ஒப்பீனியன் இதுல வந்து எவ்வளவு உங்களால முயற்சி பண்ணி எவ்வளவு நல்லா பாடி பெரிய ஆளா வர முடியுமோ வாங்கோ. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சுபிக்ஷமா இருக்கணும், ஸ்டே சேஃப். கொரோனா பிரச்சனையில வந்து இந்த உலகம் சீக்கிரம் மீண்டு திருப்பியும் நம்ம எல்லாரும் வந்து உலகத்தோட சந்தோஷமா வாழணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். யா.